ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாராஸ் ஹோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் ரொட்டி ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் தேவையே இல்லை ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தோல் ரொட்டிக்கு எப்படி வந்து மாவு பிசையறதுன்னு பாத்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறோம் ஸோ இந்த தான் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்தோம் ஸோ ஒரு படி அரிசி மாவுக்கு ஒன்றரை படி நம்ம தண்ணி ஊத்தணும் ஸோ நீங்க எந்த கப்பில் எடுக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்மளுடைய மாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கீழே எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய அரிசி மாவு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கிட்டோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கையில் தட்டிட்டு இந்த மாதிரி நெகட்டிக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம ஆச்சு இப்போ வந்து இந்த மாதிரி எதாவது நம்மளுக்கு மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம நல்லா ஓரளவுக்கு மெலிசா நெகட்டிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்டவில் தவா வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தவா கொஞ்சம் ஹீட் ஆயிருச்சு இப்போ வந்து நம்மளுடைய தோல் ரொட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து உப்பி வருது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஆயில் நம்மளுக்கு தேவை கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஆயில்லஸ் ஃபுட் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுடைய தோல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சீக்கிரமான டைமில் இது ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோல் ரொட்டிக்கு ஒரு சூப்பரமான ஷைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ரெண்டாவதுடைய காம்போ நல்லாயிருக்கும் ஸோ ப்ரான் கிரேவி மட்டும்தான் இல்லை தேங்காய் சட்னி எல்லா குழம்பும் இதில் ஊற்றி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடியாகக்கூடிய ஒரு ரெசிபி ஸோ எல்லோரும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரான் கிரேவியோடைய வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்